உண்மையிலேயே இந்த நோயை நோய்க்கான காரணம் 4 டிகிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஞாபகப்படுத்துறேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தான், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போயிருந்தான், ரத்தத்தின் அளவு கம்மியா போயிருந்தா அறிவு கெட்டு போயிருந்தா டிவிட்ட பேசியிருப்பேன். ஆனா உண்மையிலேயே 9 தான். இது சும்மா பேசிக், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, அடுத்து மனசு கெட்டு போனா நோய். அறிவு கெட்டு போனோம், நான் சொல்றது நம்ம உடம்புக்குள்ள அறிவு கெட்டு போனா நோய். அடுத்தது நம்ம அறிவு கெட்டு போனா நோய். இது 7-6. அடுத்தது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கண்ணுக்கே தெரியாத சம்ஸ்காரம் சொல்லுவாங்க, 6 பதிவுகள், இதனால நோய். இது ஒரு டாபிக். அப்புறம் நம்ம உடம்புல ஆன்மா இருக்கு, ஆன்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஆன்மாவுடைய சக்தி கம்மியா போச்சுன்னா நோய். அப்புறம் வெளியே இருக்கிற பஞ்சபூதம், காத்து கெட்டு போச்சுன்னா நோய், தண்ணி விஷம் இருந்தா நோய், சாப்பாடு கெட்டு போச்சு, இப்படி வெளியே இருக்கிற பஞ்சபூதம் கெட்டு போனால் நோய். இப்படி நிறைய காரணம் இருக்கு. நான் சொல்றது 4 மட்டும் காரணம், இது வந்து பேசிக்கா. இப்ப வந்து நிறைய தப்பு நடக்கிறது 4, ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மள யாராவது நல்லா இருன்னு சொன்னாங்கன்னா போதும், அந்த எண்ணம் நம்ம நோய் குணப்படுத்தும். நம்மளை யாராவது நாசமாதான் போவீங்கன்னு சாபம் கொடுத்தா நோய் குணமாக்காங்க. எல்லா டெக்னிக்கும் மாலை கொண்டு உட்காந்துருப்பீங்க, எல்லாத்தையும் கெட்டு பண்ணிருப்பீங்க, 4 உட்காந்துருப்பீங்க, நாசமாதான் போகணும் என்ன நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த நினைப்பு அங்க வேலை செய்யும், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி நோய்க்கான காரணம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த 4 பத்தி நான் பார்த்துருக்கோம், இப்ப அடிஷனலா பாக்கலாம்.